ஹாய் ஹலோ, வெல்கம் டு டெக் டிப்ஸ் வித் மன்சூர். வணக்கம். ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜியில ஒரு படி முன்னேறிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தது. அதன்படி நம்மளை நம்மளே தயார்படுகிறது ரொம்ப அவசியமா இருந்தது. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிகளாக போகலாம். ஸ்டெப் ஒன், உங்க மொபைல் போன் தண்ணியில் விழுந்துருச்சா? முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க மொபைல் போனை எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்றேன்னா, உங்க மொபைல் போன் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதுல தண்ணி பூந்ததுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணியே ஆகணும். ஸ்டெப் டூ, உங்க மொபைல் போன் ரிமூவபிள் பேட்டரியா இருந்தா உங்க போன்ல இருக்கிற பேட்டரிய ரிமூவ் பண்ணிக்க, அதோட சிம் கார்டையும் மெமரி கார்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் போன் நான் ரிமூவபிள் பேட்டரியா இருந்தா சிம் ஸ்லாட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸ்டெப் த்ரீ, பேட்டரியெல்லாம் ரிமூவ் பண்ண மொபைல நீங்க ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை வச்சு வெளியே இருக்கிற ஈரத்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடச்சி எடுங்க. ஸ்டெப் ஃபோர், கிளீன் பண்ண மொபைல உங்க வீட்டில் யூஸ் பண்ற அரிசியை எடுத்துக்கோங்க. அந்த அரிசியில உங்க மொபைல் சென்டரா இருக்கிற மாதிரி நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, கீழேயும் அரிசி, சென்டர்ல போனு, மேலேயும் அரிசி, அந்த மாதிரி உங்க மொபைல் போன் அந்த அரிசிக்குள்ள புதஞ்சு இருக்கிற மாதிரி நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ண மொபைல் போனு 2 டேஸ்க்கு நீங்க வெளியவே எடுக்க கூடாது, அப்படியே விட்டுறணும். 2 டேஸ் அரிசியில வச்சதுக்கு பிறகு நீங்க உங்க மொபைல் போனை எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி பாருங்க. அது சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா அது உங்க லக்கு. இன்கேஸ் அது சுவிட்ச் ஆன் ஆகலைன்னா நீங்க சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து நீங்க சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்க மொபைல் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? இன்னொரு முக்கியமான விஷயம், COVID-19 கொரோனா வைரஸோடைய பரவல் இந்தியாவில் இன்னும் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்குது. அதனால மக்களாகிய நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய அத்தியாவசிய தேவையை முடிச்சுட்டு எந்த அளவுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா தான் நீங்களும் சேஃபா இருக்க முடியும், உங்களுடைய ஃபேமிலியும் சேஃபா இருக்க முடியும். இல்ல அரசாங்கமே கொரோனாவுடைய வாழ பழகிக்கு சொல்லிடுச்சு, அதனால நீ என்னடா சொல்ற, நான் என்னடா கேக்குற அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.